என்னை ஆட்டின ஆட்டில் அது பிஞ்சே வந்துருச்சு பிஞ்சிருச்சா. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சார், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயரிங்ஸ் ஹால் பார்க்க போறோம். இயரிங்ஸ் ஹால் என்னன்னா, நான் இயரிங் போடாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து அது எல்லாத்தையும் போட்டு பார்த்து போட்டு பார்த்து என் காதை செவந்து போச்சு. ஒன்றுத்தையும் போட்டு கழட்டுறதுக்குள்ள ஸோ பயங்கரமா என் காது வலிக்குது. அதனால இப்போ வந்து நான் இயரிங் போடாம இருக்கேன். சிலத்தையும் நல்லா போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படி ஃபீல் ஆகுது எல்லாமே சொல்ல முடியுங்கிறதுனால போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நான் உட்காந்து எல்லாத்த பத்தியும் பேசுவேன் நார்மலாவே. சோ எல்லா இயரிங்ஸும் நம்ம பார்க்கலாம். இந்த எல்லா இயரிங்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து வாங்கிருக்கோம்னா, மீஷோல இருந்து. சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு இன்டெப்த் புரியும் என்னதான் இந்த கதை, எப்படிதான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பிசினஸ் பண்ணணும், ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, ரொம்ப சிம்பிள் வேலை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மீஷோ ட்ரை பண்ணலாம். எல்லா டீடைல்ஸுமே நான் அந்த கார்ட்ல கொடுத்த லிங்க்ல இருக்கிற வீடியோல இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும், ஏதாவது பண்ணணும், சும்மா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அந்த லிங்க்ல போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நம்ம ஒன் பை ஒன் எல்லா இயரிங்ஸையும் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரிங். இந்த இயரிங் வந்து எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, பிகாஸ் ரொம்ப லாங்காக இருக்குது. நார்மலாகவே எனக்கு இந்த மாதிரியான ஆக்சிடைஸ்டு சில்வர் மிரர் ஒர்க்டு இயரிங்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து நெக் பீஸ் எதுவுமே போடாமல் இயரிங் மட்டும் போட்டுப்பேன். எனக்கு அது ரொம்ப அழகாக ஃபீல் ஆகும். அதுவும் வந்து சில்வர் இயரிங்ஸ்லாம் வந்து குர்த்தீஸ் கூட, இந்த மாதிரியான குர்த்தீஸ் கூடலாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பர்சனலி குர்த்தீஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த இயரிங் அது கூட மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு. இதில் உள்ள அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. குவாலிட்டி வந்து சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ரொம்ப மந்த்ஸ் ஆயிடுச்சு இந்த இயரிங்ஸ் எல்லாமே வாங்கி. நான் வாங்கி இத்தனை நாள்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. நான் வச்சிருக்க எல்லா இயரிங்ஸ்லையும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். உங்களுக்கு லாங் இயரிங்ஸ் பிடிக்கும், ஹெவியான ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஷோராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து மைனஸ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மிரர் ஒர்க் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா எதுவும் பிரேக் ஆகிறதோ கீழே விடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்தோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மணி எதுவுமே கூட கீழே விடலை. ஸோ கண்டிப்பாக இது ஒன்று நீங்கள் ஷோராக ட்ரை பண்ணலாம் நான் சொல்வேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வித் சில்வர். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஹேங்கிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக ரெண்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் இது வாங்கியிருந்தேன். இதிலே நான் ரெண்டு கலர் வாங்கியிருந்தேன், இன்னொரு கலரும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப அஃபோர்டபுள் சைடில் வந்திருக்கு. நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் மீஷோவில் நார்மலாகவே வந்து ஒரே கம்பில் நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சிலர்கிட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் ஒரு சிலர்கிட்ட குவாலிட்டி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எங்கே வாங்கியிருந்தேன், ஏன் இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த சேம் செல்லரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு. இது ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷ்ரெட் மாதிரி இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு அழகான ஒரு இயரிங். இது ரொம்ப ஸ்டர்டியாக இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு திருகாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த கம்மல்லையே இன்னொரு கலர் நான் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா இதுதான். அது எப்படி பிளாக் இல்லாமல் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ பிளாக் இருக்குது அப்படின்னும் போது இதை வந்து நான் நிறைய ட்ரெஸ்க்கு பேர் பண்ணி போட்டுக்கலாம். ரெட்டு ஆரஞ்செலாம் அந்தளவுக்கு போட முடியாது. ஸோ சேம் அதே கம்மலில் வந்து பிளாக்கு, இதுக்கும் ரெண்டு திருகாணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் எந்த ஒரு குவாலிட்டியில் ப்ராப்ளமும் இல்லை, பிரேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. அப் க்ளோஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல கம்மல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மயில் இறகு கம்மல். ஸோ சேம் மயில் இறகு டைப்லேயே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு நெக் பீஸ் அண்ட் ஒரு ஸ்டட் வச்சிருந்தேன். அது வந்து எனக்கு சம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து சென்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு, அதுலேயே எனக்கு இந்த மயில் இறகு டைப் வந்து இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு இந்த கலர் காம்போவே ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி க்ரீன் வித் ஒரு மாதிரி டீல் ப்ளூ மாதிரி இருக்கிற இந்த கலர் காம்போவே, பீகா கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த கம்மலும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எனக்கு இன்னொரு டவுட் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே மீஷோவில் இருந்து தான் வாங்கினதாங்கிறது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒன்று மீஷோலேருந்து வாங்கல, வேறு ஏதாவதுலேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு எதோட லிங்க்குன்னு நான் பார்த்து போடுறேன். இல்லை அதே ப்ராடக்ட் எனக்கு மீஷோலேருந்து லிங்க் கிடச்சாலும் உங்களுக்கு எடுத்து போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நான் உங்களுக்கு என்ன காட்ட வரேன்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டு போட்டு என் காது வந்து ரொம்ப
புண்ணாயிடுச்சு ஒரு ஒரு கம்மலையும் போட்டு. ஸோ அந்த ரெட்னஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன், ட்ரை பண்ணுறேன். எனிவேஸ் அதை வந்து நீங்கள் பெருசாக கண்டுக்க வேண்டாம். ஸோ அடுத்த கம்மல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்மல் வித் ரிங், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கம்மல் ரிங் ரெண்டுமே ஒரு காம்பினேஷன், ஸ்டட் டைப்பில். என்னோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டட் டைப்பில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஜிமிக்கி போடுவேன், இல்லை இந்த ஸ்டட் டைப்பில் போடுவேன். இது ரெண்டுமே எனக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த ரெண்டும் காம்பினேஷனில் ஒரு காம்போவாக சேல் பண்ணுறாங்கன்னு உடனே நான் தூக்கி கார்ட்டில் போட்டு வாங்கிட்டேன். ஏன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரிங்கும் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அழகாக இருந்தது. சுற்றி வந்து ஒரு கோலம் மாதிரி, ரங்கோலி கோலம் மாதிரி இருந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பிங்க் வித் ஆரஞ்ச் கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலி நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணலாம். ஒரு ஸ்டடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதில் தான் இது வாங்கினேன். ஸோ அடுத்த கம்மல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கம்மல், இது எப்படி ஆஃப்கானி எரிஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் டைமில் நான் அதிகமாக வாங்கின கம்மல் பார்த்தீங்கன்னா அதுதான், ஆரஞ்ச் கலரில். அதுக்கப்புறமா வந்துட்டு பிளெயின் சில்வர், ஆக்சிடைஸ் சில்வரில் நிறைய நான் வச்சுருந்துருக்கேன். ஸோ அந்த மெமரியாக தான் வந்து இந்த ஒரு கம்மல் நான் வாங்கினேன். இது கம்ப்ளீட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் இதில் சின்ன குவாலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு சொன்னீங்கன்னா, க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த எனாமல் வந்து போயிருக்கும். ஸோ அது வந்து தூரத்தில் பார்த்தா தெரியாது, கிட்ட பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி ஆடாக தெரியும். அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இதில். மற்றபடி இதில் வந்து உடையிறதோ பிரேக் ஆகிறதோ எதுவுமே கிடையாது. பட் சின்ன ஒரு குவாலிட்டி இஷ்யூ இதில் இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஒரு மல்டி கலர் இயரிங். ஆக்சுவலி இந்த ஷார்ட்டில் அந்தளவுக்கு வந்து தெரியாது என்னோட இயரிங், பட் இருந்தாலும் இந்த ஷார்ட் அழகாக இருக்குன்னு அப்படியே போட்டிருக்கேன், கண்டுக்காதீங்க. ஸோ ஒரு மல்டி கலரில் சில்வர் இன்க்ளூடான ஒரு இயரிங். இதே மாதிரி ஒரு டைப் கூட நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், ஆனால் அது ரொம்ப செம்ம லாங்காக இருக்கும், கிட்டத்தட்ட என் ஷோல்டருக்கும் கீழே வரும். ஸோ அதனால் இந்த ஒன்று நான் ட்ரை பண்ணேன். இதுவுமே எனக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் நார்மலி இந்த மாதிரி டைப் ஆஃப் இயரிங் அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். எனக்கு தோணுச்சு என்னன்னா, நல்லா இருக்காது எனக்கு, நம்ம மூஞ்சிக்கு இது ரொம்ப காமெடியாக இருக்கும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதுலேயும் குவாலிட்டி வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. அங்கே அத்தனை ஜம்கி ஜிம்கிலாம் இருந்தாலும் அது எதுவுமே கீழே விழலை, பிரேக் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஒரு சூப்பர் குவாலிட்டி. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த இயரிங் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கல. பட் உங்களுக்கு இந்த இயரிங் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஷோராக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், பிகாஸ் குவாலிட்டி வைஸ் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த லாஸ்ட் இயரிங் இது தான், எனக்கு இது வந்து ஷோராக தெரியல, மீஷோவில் இருந்தால் வாங்கினேன் நான். பட் இருந்தாலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தேடி உங்களுக்கு லிங்க் போடுறேன். இது வந்து எனக்கு போட்டு காது வலிக்குது, ரொம்ப எல்லா கம்மலையும் போட்டு காது வலிக்குதுங்கிறதுனால ராம் வந்து நான் போடுறேன்னு சொல்லி வாங்கி போட்டு ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்படி இந்த வீடியோ ரொம்ப முடிச்சுக்கலாம். போடுறீங்களோ ஜோக் ஜோக் இல்ல இல்லையா, ரொம்பதான் கஷ்டமா தான் இருக்கு. சரி காட்டு க்ளோஸ் அப் எடுப்போம். சீன் டைம். அம்மாடி ஐயோ என்ன, சும்மா அப்படி அசிறதுக்கே வலிக்குது காது. சீன் போடு. இப்படி தான் சீன் போடணும். என்ன இப்படி தான் நீ போடுவே? ஓகே ஃபைன். என்ன தாமக்கி பாத்துக்கிட்டு இருக்க? அப்படி தான் நீ பண்ணுவே. எப்படி சக்குமா சக்குமா ஓய் மேட்ச் ஃபவுண்ட் சக்குமா சக்குமா ஓய் அப்படி பண்ணுறது எல்லாமே நான் கட் பண்ணிடுவேன் எடிட்டிங்கில். அப்படியா? அது எனக்கு தெரியாதுல்ல. அதை ஆடுறது எதுக்குன்னா, அந்த ஜிம்முக்கே ஆடும். இது ஜிம்முக்கே இல்லை, அதனால நீ ஆட்டவே வேண்டாம். இது க்ளோஸ்அப்பில் நானே தான் காட்டுவேன். நீ நீ என்ன பண்ணுவ அதை தான் நான் பண்ணி காட்டுறேன். நான் இவ்வளோலாம் தூக்க மாட்டேன். ஆ எதுக்கு கம்மலை மறைக்கிற? ஆ அப்படி காட்டுவேன். இது நியாயம், இப்படி பிடிக்கணும் அழகாக. ஆ என் கை வலிக்குது, நானே பிடிச்சிக்கிறேன் விடு. நன்றி, இந்த கதை காட்டு. ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் உடஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்து, அது காரணம் நான் ரொம்ப நாளா அதை அப்படியே போட்டு அங்கங்க ஷிஃப்ட் ஆகி ரொம்ப மோசமா அதை வச்சிருந்தேன். மத்த இயரிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நான் ப்ராடக்ட் கோடு தான் கொடுப்பேன். இப்போ தான் புதுசாக வந்து மீஷோவில் ஏதோ இந்த லிங்க்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ அதனால நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குதா என்னன்னு சொல்லி. ஸோ தேட்ஸ் இட். உங்க எல்லாருமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கீர்த்தி. பை.